ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையாவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூட்டி ஃப்ரூட்டி மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து நிறையாவே டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் வந்து பல வகையான உணவுப் பொருட்களுக்குமே வந்து அழகுக்காக வந்து மேலே தூவருக்கு பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு சில உணவுப் பொருட்களில் வந்து முக்கியமான மூலப்பொருளாகவுமே வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து இருக்குது. இதுக்கு வந்து நிறையாவே டிமாண்ட் இருக்கிறதால நீங்கள் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையாவே வந்து லாபம் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல நிலையில் இருக்க பப்பாளிக்காய், சர்க்கரை, ஃபுட் கலர், டைசிங் அண்ட் கியூபிங் மிஷின், பேக்கிங் மிஷின், இதெல்லாம் தான் வந்து தேவைப்படும். பேக்கிங் மிஷின் வந்து அதோடய மாடலை பொறுத்து வந்து விலை வந்து மாறுபடும். ஆரம்ப விலையை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்தே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த டைசிங் அண்ட் கியூபிங் மிஷினோட விலையும் வந்து அதோட மாடலை பொறுத்து விலை வந்து மாறுபடும். குறைவான விலையிலேயே வந்து ஆன்லைன்லேயும் நேரடியாகவும் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டியோட தயாரிப்பு முறை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க பப்பாளிக்காய்கள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து தோல் மற்றும் விதைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிக்கணும். அடுத்ததான் டைசிங் அண்ட் கியூபிங் மிஷினில் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து சேர்த்து மிஷினை வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து தேவையான அளவில் வந்து பப்பாளிக்காய்களை வந்து நறுக்கி தந்துடும். அடுத்ததான் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு நம்ம வாங்கி வச்சுருக்க சர்க்கரையெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு அடுப்பில் இருந்து இறக்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க பப்பாளி துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து 24 மணி நேரம் வந்து அப்படியே வந்து ஊற விடணும். அடுத்ததான் அது மேலே வந்து நம்ம வாங்கி வச்சிருக்க ஃபுட் கலர்கள் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி வந்து தயார் செய்வோம். அடுத்ததான் வந்து நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையுமே பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸில் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தயாரித்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்க டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையுமே மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், பேக்கரி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் கூட விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக கூட விற்பனை பண்ணிக்கலாம். 1 கிலோ டூட்டி ஃப்ரூட்டியோட விலை வந்து 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் அப்படின்னு வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தோராயமாக 20 கிலோ டூட்டி ஃப்ரூட்டியை வந்து விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும். தோராயமாக வந்து ஒரு மாதத்திலேயே உங்களால் 120000 ரூபாயிலிருந்து 150000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் அப்படிங்கிறதால இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு FSSAI ஆவணம் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றிருக்கணும். நீங்கள் வந்து தயாரித்து வச்சிருக்க டூட்டி ஃப்ரூட்டியை வந்து ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கண்டிப்பாக பெற்றிருக்கணும். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை உங்கள் வீட்டில் இருக்க ஒரு தூய்மையான இடத்துலையே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதிலிருந்து நிறையாவே கூட லாபம் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்